ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூல நோயால் அவதிப்படுறீங்களா? தினம் கொஞ்சம் ரோஜா இதழ்களை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, அதோடு இந்த நான்கு பிரச்சனையும் சேர்ந்து குணமாகும். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். ரோஜாவை யாருக்குத்தான் பிடிக்காது? செடியில் மலர்ந்திருக்கும் ரோஜா பூவை பார்த்தாலே நம்முடைய மனதுக்குள் ஒருவித உற்சாகம் வரும். பெண்கள் அழகுக்காக தலையில் வைக்கும் ரோஜாவில் நிறைய ஆரோக்கியமும் உண்டு. தினமும் 15 ரோஜா இதழ்களை அப்படியே மீன்றி சாப்பிட்டு வந்தால் உடலுக்குள் நிறைய ஆரோக்கிய மாற்றங்கள் உண்டாகும். அவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. வாங்க இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரோஜா இதழ்கள் உணவுக்கு நல்ல வாசனையையும் நிறத்தையும் கொடுக்க தண்டாய் லட்டு உள்ளிட்ட உணவுகளில் வட இந்தியர்கள் இந்த ரோஜா இதழ்களை உலர வைத்து பயன்படுத்துகிறார்கள். தென்னிந்தியாவில் குல்கந்தாக செய்து சாப்பிடுகிறோம். அதை தவிர பெரிதாக நாம் இதை பயன்படுத்துவதில்லை. ஆனால் ரோஜா இதழ்களை ஃப்ரெஷ்ஷாக வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடும்போது நிறைய ஆரோக்கிய மாற்றங்கள் உடலில் உண்டாகும். சாப்பிடுவதற்கு பயன்படுத்தும் போது அவற்றை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டில் வளர்ந்த ரோஜாவில் நாம் ரசாயனங்கள் தெளிக்க மாட்டோம். இதுவே கடைகளில் வாங்கியதாக இருந்தால் சிறிது உப்பு தண்ணீரில் 10 நிமிடம் வரை போட்டு வைத்து பின்பு நல்ல தண்ணீரில் அலசி எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்டு ரோஜாக்களை, அதாவது பன்னீர் ரோஜா மட்டும்தான் சாப்பிட வேண்டும். காலையில் எழுந்ததுமே பல் துலக்கிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து விட வேண்டும். அதன் பிறகு நன்கு சுத்தம் செய்த 15 to 20 ரோஜா இதழ்களை எடுத்து வாயில் போட்டு மென்று அதன் சாறு முழுவதும் உள்ளே போகும்படி சுவைத்து முழுமையாக சாப்பிட்டு விட வேண்டும். அதன் பிறகு சிறிது தண்ணீர் வேண்டுமானால் குடித்து கொள்ளலாம். இதை சாப்பிட்டு அரை மணி நேரம் வரை வேறு எந்த உணவுமே சாப்பிடாமல் இருந்தால் இதன் முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும். மூல நோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு பலரும் பெரும் அவதி அடைகிறார்கள். இந்த மூல நோய் உண்டாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் இரத்த மூலம் உள் மூலம் ஆகியவற்றை சரி செய்வது மிக கடினமான விஷயம். அறுவை சிகிச்சைதான் இறுதியில் தீர்வு என சொல்லப்படுகிற மூல நோயின் தாக்கத்தை கூட இந்த ரோஜா இதழ்களை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் குறைக்க முடியும். காலையில் சாப்பிடுவதைப் போல ஒரு டம்ளர் நீரில் ஒரு கைப்பிடி ரோஜா இதழ்களை சேர்த்து மாலை வேளையில் குடித்து வர மூல நோய் குணமாக தொடங்கும். உடல் சூடு அதிகமாக இருப்பவர்களுக்கு வாதப்பித்த கபதோஷங்கள் உடலில் சரியான நிலையில் இருக்காது. அது மட்டுமின்றி சரும பிரச்சனை, தலைமுடி உதிர்தல் தொடங்கி அசிடிட்டி உள்ளிட்ட குடல் ஆரோக்கியத்தை பெரிதாக பாதிக்கும். அதனால் எப்போதுமே உடலின் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக வைத்து கொள்ள ரோஜா இதழ்கள் உதவி செய்யும். அதனால் உடல் சூட்டை தணிக்க நினைப்பவர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் ரோஜா இதழ்களை மென்று சாப்பிடுங்கள். குடல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்குமே என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுவலி, வயிறு போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவற்றை சரி செய்து வயிற்றுப்போக்கை கட்டுக்குள் கொண்டு வரும் ஆற்றல் ரோஜா இதழ்களுக்கு உண்டு. வயிற்றுப்போக்கு பிரச்சனை அடிக்கடி ஏற்படுகிறவர்கள் ரோஜா இதழ்களை வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்த நீரை டீ போல குடித்து வரலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.